Hi friends, welcome to Zaagzoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoog Kitchenல பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான Kerala Style Meen Pollichathu ரெசிபி தான் பார்க்க போறோம். Fish fry-னாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அதுலயும் இந்த மீன் பொளிச்சது பார்த்தோம்னா வாழை இலையில தேங்காய் எண்ணெயை தெளிச்சிட்டு அதோட இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ இதோட ஃப்ளேவரே கமகமன் இருக்கும். டேஸ்ட் பார்த்தோம்னா சொல்லவே வேணாம், பிரமாதமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ருசியான கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு நான் வந்து 3 பீஸ் வஞ்சர மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வஞ்சர மீன் தான் இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ மீனில் வந்து மசாலா தடவிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், மீனோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ மீனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதனால் தேங்காய் எண்ணெயை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த அளவு கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டேன். இப்போ இந்த மசாலாவை மீன் பீசஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வெளியவே வச்சிடலாம். இப்போ மீனை ஃப்ரை பண்ணிடலாம். மீனை பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை சேர்த்துடலாம். நான் 3 பீஸ் மீனையுமே சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட தேங்காய் எண்ணெயில் மீனை பொரிக்கிறப்போ மீனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மீன் வந்து ஒரு சைடு குக் ஆயிருச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். மீன் உடஞ்சிராமல் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பொளிச்சதுக்கு வெங்காயத்தை யூஸ் பண்ணி ஒரு சம்பல் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ மீன் பொளிச்ச பேன்லேயே மீன் பொரிச்ச எண்ணெயவே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 இன்ச் இஞ்சி 3 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதை ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதில் சின்னதாக ஒரே ஒரு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரவுண்டாக ஸ்லைசஸாக தக்காளியை வந்து கட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இலையில் கூட சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாழை இலையை வந்து இந்த மாதிரி மேலே ஃப்ளேமில் காமிச்சிட்டு வாட்டி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலையை வந்துட்டு நம்ம வாட்டி எடுக்கிறப்ப தான் நம்ம மடிக்கிறப்ப வாழை இலை வந்து கிளியாமல் இருக்கும். இப்போ இந்த இலையில் தேங்காய் எண்ணெயை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஆனியன் மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொளிச்சதுக்கு வந்து மீனை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஆனியன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மீனை பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து தூவி விட்டுக்கணும். இப்போ வாழை இலையை மடிச்சிடலாம். இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா கவர் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை டைட்டாக நூல் வச்சு நம்ம கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நூலை வச்சு குறுக்காலையும் கட்டிக்கணும். எக்ஸஸாக நூல் இருக்கிறதெல்லாம் சிசரில் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி நீளவாக்கிலையும் நூலை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்சலை ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்திருக்க இலைக்கு தகுந்தாப்பில் மீனை வந்து மொத்தமாகவும் சேர்த்து நீங்கள் பார்சலாக கட்டிக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக சேர்த்து செப்பரேட்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் பார்சலாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலையில் கட்டுறதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது, எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இலை பார்சலை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை லிட்டால் கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து வெளியே போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலையோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும்.
இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் பொளிச்சது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் பொளிச்சது பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் வாழை இலையோட வாசத்தோட பிரமாதமாக இருக்குது. இதை யாரும் பிடிக்கலைன்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மீன் பொளிச்சது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.